அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் நாம் காண இருப்பது தமிழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த கருவிக்கு காப்புரிமை கிடைத்திருக்கிறது. அது என்ன கருவி, எதற்கு பயன்படுத்தப்படுகிறது, மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே சென்று பார்க்கலாம். மிகச்சிறிய காணொலி தான், தயவுசெய்து முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம் மேலும் விவரங்களுக்காக. தேசிய கடல்சார் தொழில்நுட்பக் கழகத்தைச் சேர்ந்த தமிழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த சுனாமியை முன்கூட்டியே அறிந்து எச்சரிக்கும் நிகழ்நேர சுனாமி கண்காணிப்பு கருவிக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. தேசிய கடல்சார் தொழில்நுட்ப கழகத்தைச் சேர்ந்த ரா வெங்கடேசன் தலைமையில் மா அருள் முத்தையா, அர சுந்தர், கி ரமேஷ் ஆகிய நான்கு தமிழ் விஞ்ஞானிகள் கொண்ட குழு கடல் படுகையில் ஏற்படும் நிலநடுக்கத்தின் விளைவாக உருவாகும் சுனாமியை கண்டறிய உதவும் மிதவைகளை உருவாக்கியுள்ளனர். இதற்கு இந்திய காப்புரிமை கிடைத்துள்ளது. இது குறித்து ரா வெங்கடேசன் கூறியதாவது, இந்த கருவி வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் 4000 மீட்டர் ஆழத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு நவீன தனித்துவமான தொழில்நுட்ப அம்சங்கள் இக்கருவியில் உள்ளன. இதன் சுனாமி பற்றிய தரவு தொகுப்புகள் செயற்கைக்கோள் மூலம் ஒரே நேரத்தில் எண்ணெய் ஓடி தரவு மற்றும் இன்காய்ஸ் INCOIS சுனாமி எச்சரிக்கும் மையத்துக்கு அனுப்புகின்றன. மேலும் இந்த தரவு தொகுப்புகள் மற்றும் சுனாமி எச்சரிக்கை இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு பகிரப்படுகின்றன. உலக நாடுகளில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்திய சுயசார்புடன் சுனாமி மிதவையை வடிவமைத்து நிறுவியுள்ளது. பெருந்தொற்று மற்றும் ஊரடங்கு காலத்தில் இந்த மிதவையை பராமரிக்க எண்ணெய் ஓடி விஞ்ஞானிகள் ஆழ்கடலில் பயணம் செய்து வருகின்றனர். இத்தகைய மிதவை கண்டுபிடித்ததற்காக நிகழ்நேர சுனாமி கண்காணிப்பு முறை, ரியல் டைம் சுனாமி மானிட்டரிங் சிஸ்டம் என்ற தலைப்பில் எங்கள் குழுவுக்கு இந்திய காப்புரிமை வழங்கப்பட்டுள்ளது என்றார். தேசிய கடல்சார் தொழில்நுட்பக் கழக இயக்குனர் க. ராமதாஸ் கூறும்போது, கடல்சார் தொழில்நுட்பக் கழகம் கடல் பரப்பில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் சுனாமி வருவதை முன்கூட்டி அறிந்து எச்சரிக்கும் இந்த கருவி. ஒரு கருவி நன்றாக ஆய்வு செய்தாலும் அதன் தரவுகள் உடனுக்குடன் கிடைக்க வேண்டும். இந்த கருவியின் சிறப்பே தகவல் தொடர்புதான். இதற்கு இந்திய காப்புரிமை கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக உழைத்த எங்கள் விஞ்ஞானிகளுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காணொலி வழியாக தமிழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த சுனாமியை முன்கூட்டியே அறிந்து எச்சரிக்கும் நிகழ்நேர சுனாமி கண்காணிப்பு கருவுக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது என்ற செய்தியை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்வி பழனி, அரவிந்தர் அன்னை அருட் சேனலிலிருந்து. இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.